நட்சத்திரத்தை ஒன்பது பகுதியாக பிரிக்கும் போது புதனுடைய உப நட்சத்திரத்தில் அந்த டிகிரி விழுது. மீண்டும் அதை ஒன்பது பகுதியாக பிரிச்சிங்கன்னா உப நட்சத்திரம். இந்த உப நட்சத்திரங்கிறது இங்கே இருக்கு, இந்த புக்கில் இருக்கு. பண்ணுறோம் ஒரு டிகிரி, அந்த டிகிரியை வந்து என்ன நட்சத்திரம், என்ன உப நட்சத்திரம், என்ன உப நட்சத்திரம் அப்படின்னு மூணு செக்ஷனாக பிரிச்சிடுறோம் சார். கிரகத்தோட டிகிரி இந்த மாதிரி பிரிச்சிடுறோம் சார். இதே மாதிரி பாவ நிலையும் இதே மாதிரி கிரக நிலையும் உலகத்தில் யாருக்கும் இருக்கா சார்? ஒருத்தருக்கு தான் இருக்கும். இந்த ஜாதகம் யாருக்குடையதோ அவருக்கு தான் இருக்குமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட டேட்டு டைமு ஊர், இது மூணுத்தில் இது மூணுமே ஒன்றாக தான், டேட்டு டைமு ஊர் இந்த மூணுமே ஒன்றா. இதில் எதனா கொஞ்சம் மாறினா கூட உங்களுக்கு இந்த ஏரியா மாறிடும் சார். அதனால தான் இது என்ன சொல்கிறேன்னா, தனித்தன்மை. இந்த ஜாதகம் வந்து ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இல்லைங்கிறது தானே உண்மை. இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்திலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ராசி கட்டத்தை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மாதத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் அதே ஜாதகம் தான். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 2 ஹவர்ஸில் இன்றைக்கி 6 மணிலேருந்து 8 மணிக்கு வரைக்கும் பிறகுற குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த மாதத்தில் 6 to 8 பிறகுற குழந்தை எல்லாருக்குமே ஒரே ஜாதகமாக தான் இருக்கும். சந்திரன் மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்குமே ஒழிய பெரும்பாலான கிரகங்கள் அதே இடத்துல தான் இருக்கும். அதனால என்ன சொல்கிறோம், அதை பொது விதின்னு சொல்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக அந்த ஜாதகத்தில் எந்த பாகையில் ஒன்றாவது விட ஆரம்பிக்குது. ஒன்று கொஸ்டின் சார், ஓகேங்களா? இப்போ இதை வச்சுட்டு நம்ம பலன் சொல்கிறோம் ஜாதகத்துக்கு. இந்த 12 பாவ ஆரம்ப முனையில் இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியம் சார். இந்த இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இது உப நட்சத்திரம்னு சொல்கிற பார்த்தீங்களா, அந்த உப நட்சத்திரம் என்பது தான் விதியை நிர்ணயிக்க பயன்படுகிறது. ராசி அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, நட்சத்திரங்கிறது இந்த பேனா நட்சத்திரம் சார், பேனாவோட அவுட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இது நட்சத்திரம் சார். உப நட்சத்திரங்கிறது இந்த பேனாவுக்கு உள்ள இங்கு உத்தரத்துக்கு தனி ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, ஒரு நேடு, அது உப நட்சத்திரம் சார். உப உப நட்சத்திரங்கிறது இந்த முள்ளு, ஓகேங்களா? இப்போ இந்த மூணு செக்ஷன் எது முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேனாவில் அவுட்டரும் முக்கியம் இல்லை, முள்ளும் பெரிய அளவுக்கு முக்கியம் இல்லை. அந்த பஞ்சு மாதிரி வச்சுருக்கு அந்த பேனாவை பிரித்து பார்த்துருக்கீங்களா, அதில் தான் விஷயமே இருக்குது. இந்த முள்ளு போனாலும் கூட வேற ஒரு விதத்தில் வந்து எடுத்து போட்டு வேதிக்கலாம். அதனால் நடு பகுதி இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது, இதுதான் ஜாதகத்துடைய விதியை நிர்ணயிக்குது. ஒன்னாவது வீட்டோட விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் எதுனா புதன். 4வது வீட்டோட விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் எது சார்? ராகு. 12வது வீட்டோட விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் சார்? குரு. 5வது வீட்டு விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் எது சார்? சுக்கிரன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தோடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இது, ஓகேங்களா? இதை வச்சுதான் நம்ம டிசைட் பண்றோம். இப்ப நம்ம 1வது பாவத்தை போய் பாக்குறோம் சார். 1வது பாவத்தை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விஷயம் மறந்துட்டேன், அதை சொல்லிடுறேன். இந்த சப்தம பாவங்களுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 8வது வீட்டை கிடக்கிற வீடு எது சார்? 7, 3, 11 சார். இந்த 8வது வீட்டை கிடக்கக்கூடிய வீடு 3 வந்தாலும் 8வது வீடு கெட்டு போவோம், 7 வந்தாலும் கெட்டு போவோம், 11 வந்தாலும் கெட்டு போவோம். இது மூணுமே வரணும்னு அவசியம் இல்லை, புரியுதா சார்? ஆனால் 5, 11 கெடுக்கக்கூடியது 4, 10 வரணும். ஒரு ஜோடியை கெடுக்கிறது இன்னொரு ஜோடியாக மட்டும்தான் முடியும். 5, 10 5, 11 கெடுக்கக்கூடியது 4, 10. அப்போ 2, 8 கெடுக்கக்கூடியது 1, 7. 6, 12 கெடுக்கக்கூடியது 5, 11. 3, 9 கெடுக்கக்கூடியது அவ்வளோதான் சார், ஓகேங்களா? இங்கே இந்த பாவத்துக்கு இந்த பாவத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இது தனித்தனி பாவம். அதனால 8வது வீட்டை கெடுக்கக்கூடியது 3 வந்தாலும் கெட்டு போவோம், 7 வந்தாலும் கெட்டு போவோம், 11 வந்தாலும் ஓரளவுக்கு கெட்டுப்போம். ஆனால் இங்கே 5, 11 வந்துட்ட பிறகு 4 மட்டும் வந்துச்சுன்னா இது கெடுக்க முடியாது, இல்லை? இது எப்படி நான் சொல்கிறேன், அப்ளிகேஷன் வரும்போது ரொம்ப ஈஸியாக புரியுது. என்ன சார் பாவன் பேர், ஓகே சார்? இப்போ இந்த ஜாதகத்தை வரும் சார். இந்த ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதல்ல பார்க்கக்கூடிய பாவம் லக்ன பாவம். இந்த லக்ன பாவத்தை வச்சு தான் நாம் அந்த ஜாதகத்துடைய கெப்பாசிட்டியை நம்ம முதல்ல நிர்ணயிக்கிறோம். உதாரணத்துக்கு மோடியை வச்சு தான் நம்ம பிஜேபி நிர்ணயிக்க முடியும், ஓகேங்களா? வாஜ்பாயை வச்சு அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருக்கிற பிஜேபி நிர்ணயம் பண்ணலாம்,
என்ன கரெக்டாக சார் நான் சொல்கிறது, சோனியா காந்தியை வச்சு தான் காங்கிரஸ் நீங்கள் எடை போட முடியும். உங்கள் ஊர் பக்கத்து வீட்டுக்காரனை வச்சு எதிர்போட முடியாது. பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர், மூணு வேலை ஒன்றாவது இருக்கிறாரு, ரொம்ப தெய்வ பக்தியானவர், யாருக்கும் எந்த இது பண்ணவும் மாட்டார், அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, அதனால் காங்கிரஸ் கட்சி நல்ல கட்சி அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது என்ன சார். அதேமாரி ஒரு ஜாதகத்தில் 12 பாவம் இருந்தாலும் லக்ன பாவம் தான் தலைமை பாவம் அப்படிங்கிறதால லக்ன பாவத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஜாதகத்துடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ லக்ன பாவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். லக்ன பாவத்துடைய குடுப்பணி எப்படி இருக்கு, லக்ன பாவத்துடைய சப்ளாடு யார் சார், புதன். ஓகேங்களா, ஜோதிடத்தில் என்னன்னா எந்த ஒரு கிரகமும் தனித்து இயங்காது, அது வந்து எந்த நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும். ஓகேங்களா, இப்போ லக்ன சப்ளாடு புதன் போட்ட பிறகு இந்த புதன் வந்து எந்த நட்சத்திரம் எந்த உபநட்சத்திரம்னு பாருங்க சார். புதனை ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, எதில் இருக்கார் சார், சனியோட நட்சத்திரத்தில். சனியோட நட்சத்திரத்தில் புதனோட உபநட்சத்திரத்தில் இருக்கார், கரெக்டா சார். அதாவது இங்கே இருக்கக்கூடிய பாவங்களில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம்னா அது என்ன நட்சத்திரம் என்ன உபநட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்குறோம். இது இது புரியுதா பாருங்கள் சார். லக்னத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். லக்னத்தோட சப்ளாடு வந்து புதன். இந்த புதன் வந்து என்ன ஸ்டாரு என்ன சப்பு, அதாவது இங்கே நட்சத்திரம் இது உபநட்சத்திரம் வீட்டுக்கு இந்த புதன் வேற எதுனா வீட்டுக்கு சப்ளாடா வருதுன்னு அப்படியே பார்த்துட்டு வரோம். வேற எந்த வீட்டுக்கு சப்ளாடா வருது சார், ஒன்னு மூணு ஏழு ஒன்பதுக்கு உபநட்சத்திரம். இப்ப இதுல என்ன அமைப்புனா இந்த மூணு பாவமும் ஒன்னாவது வீடோ கூட வீடு மூணு பாவம் இருக்கு இல்லையா, மூணு ஏழு ஒன்பதுங்கிறது இது ஒன்னாவது வீட்டுக்கு சாதகமான வீடா பாதகமான வீடா, சாதகமான வீடு. அப்ப லக்ன பாவம் தன்னோட இணைச்சு இருக்கிற பாவம் எதுவோ அது தன்னுடைய வீட்டுக்கு சாதகமான பாவமா இருக்கிறதால ஃபர்ஸ்ட் ரவுண்டு இந்த ரவுண்டுல லக்ன பாவம் நல்லா இருக்கு. சில ஜாதகத்துல ஒன்னாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் ஒரே பிளானட் சப்ளாடா இருக்கும், ஒன்னாவது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் ஒரே பிளானட் சப்ளாடா இருக்கும். அப்படின்னும் போது என்னன்னா ஒன்னாவது பாவம் இயங்கும் போது எட்டாவது பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டதும் சேர்ந்து நடக்கும். இங்கே என்னன்னா ஒன்னாவது வீடு இயங்கும் போது மூணு ஏழு பதினொன்னும் சேர்ந்து இயங்குது. ஓகேங்களா, நல்ல பாவங்கள் எல்லாம் வந்து ஒன்னாவது வீடு தனக்கு சாதகமான பாவம் எதுவோ அந்த வீட்டுக்கும் சப்ளாடா இருக்குது அப்படின்னு சொல்றோம் சார். அந்த மாதிரி சார். ஓகே சார், இப்போ சனி, சனி அப்படிங்கிறது பார்க்குறோம். சனி இந்த இடத்துல எங்க, ஏன்னா இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியமான ஏரியாங்கிறதால ஒரு பிளானட் நம்ம பார்க்கும்போது இந்த பாவ முனைகளில் சப்ளாடாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் சார். இந்த இடத்துல இல்லை அப்படின்னா சப் சப்ளாடாக இருக்கான்னு பாருங்கள் சார். இங்கே இல்லை அப்படின்னா ஸ்டார்லாடாக இருக்குன்னு பாருங்கள் சார். ஓகே சார், அதாவது நம்முடைய பையனோட கல்யாணத்துக்கு கர்நாடகா மாநிலத்தோடைய சீஃப் மினிஸ்டர் பங்காராப்பாவே வராங்க சார், யாரோ ஒருத்தர் சித்தராமையா அவரே வராருன்னு போது நமக்கு சந்தோஷம் இல்லையா. அவர் வராத போது யாரை கூப்பிடுவோம், யார் மல்லையா யாருன்னா கூப்பிடுவோம், மல்லையாவோ என்ன சார் எம்எல்ஏ இது மினிஸ்டர் வாட்டா நாகாஷ் கூப்பிடலாம். அவர்தான் நமக்கு வேணும் ஆக்சுவலா, நம்ம கர்நாடகா இல்ல சார், சரி ஏதோ ஒன்று சார், அரசியல் பற்றி வேணாம் புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அந்த மாதிரி வச்சுக்கோங்க சார். விருந்தினர் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வரல அப்படின்னா இவரு, இவர் வரலாம் அப்படின்னா இவரு. ஓகேங்களா, அந்த மாதிரி பாவத்துல சப்ளாடு தான் முக்கியமானது. இதுக்கு இதுக்கு இங்க வரல அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு போறோம், இங்கேயே வரலன்னா இங்க வரும், மூணுத்துல வரல அப்படின்னா எங்க உட்காந்துட்டு போய் பாவம் ஜாதகத்துல.
தாதா கட்டத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகங்கிறது ரொம்ப டைலூட்டாக இருக்கும், ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரே இடத்துல இருக்கும். இந்த சப்ளாடாக வரக்கூடியது ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கும். சுக்கரனுடைய சப்ளாடுனா ஒம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கும். இங்கே சுக்கரன் அப்படின்ற பிளானட் வந்துச்சுன்னா ஒம்பது நிமிஷம் வரைக்கும் ஒரே இடத்துல இருக்கும். சூரியனாக தான் மூணு நிமிஷம். ஏன் அந்த மாதிரி சார்? சுக்கரனுடைய டிகிரி எவ்வளோ சார் நட்சத்திரத்தில்? ரெண்டு டிகிரி பதிமூணு மினிட்டு இருபது செகண்ட் வருது இல்லையா? லக்னம் ஒரு டிகிரியை கிடக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கும், நாலு நிமிஷம் இல்லையா? அப்போ இந்த ரெண்டு டிகிரிக்கு எட்டு நிமிஷம் இல்லையா? பதிமூணு மினிட்டுங்கிறது எவ்வளோ? கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கால் டிகிரி. அப்போ இது ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா? அப்போ ஒம்பது நிமிஷம் சுக்கரன் இங்கே இருந்தால் ஒம்பது நிமிஷம். சூரியனுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி நாற்பது மினிட்டு. இது அதிகபட்சமாக மூணு நிமிஷம் இருக்கும். இது சூரியன் ஓகேங்களா? இப்போ இது மூணு நிமிஷம் தான் இருக்கும். சூரியன் இங்கே எங்கேயாவது இருந்தால் மூணு நிமிஷம் வரைக்கும் தான் சூரியன் இருக்கும். அதுக்கப்புறம் வேற சந்திரன் வந்துடும். ஏன்னா இதனுடைய டிகிரி வந்து கம்மி ஓகேங்களா? அதனால நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஏரியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம். இந்த ஏரியாங்கிறது டக்கு 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 டக்குன்னு மாறக்கூடியது, ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அதனால் இங்கே போக வேண்டாம் நம்ம ஓகேங்களா? இங்கே இல்லைன்னா இங்கே போயாகணும், இங்கே இல்லைன்னா இந்த ஏரியாவுக்கு. ஓகே சார், அந்த வகையில் சனியை பார்க்குறோம் சார். சனி எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். சனி எங்கே இருக்கு? எங்கேயுமே சனி இல்லை. இருக்கா? இல்லை. இல்லைங்கிறத அப்படியே விட்டு விடாது சார், இன்னொரு டைம் பார்க்கணும். அவசரப்பட்டு பார்க்கும் போது இல்லைன்னு ஆயிடும். அதனால திரும்பவும் இன்னொரு டைம் பார்க்கணும், தெளிவா பார்த்துறோம். இல்லை திரும்பவும் பார்க்க கூடாது சார். அதனால என்ன பண்றோம், இந்த ஏரியா விட்டு இந்த ஏரியாவுக்கு போறோம் சார். இந்த ஏரியாவில் பார்க்கும்போது ஒன்று நாலு ஏழு பத்து. அப்போ ஒன்று நாலு ஏழு பத்துன்னு போடுறீங்க. இந்த ஒரு ஜாதகம் மட்டும் ஸ்லோவாக போயிட்டு மீதி ஜாதகம் தான் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் சார். இதுக்கப்புறம் புதன், புதன் எப்படி இருக்கு? ஒன்று மூணு ஏழு ஒம்பது, அதே தான் காப்பீட்டு பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம். புரிதா பாருங்க சார், இந்த ஏரியாவில் வந்துட்ட பிறகு இந்த ஏரியாவுக்கோ இந்த ஏரியாவுக்கோ நீங்கள் போக வேண்டியதில்லை ஓகேங்களா? அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்ன சொல்றதுன்னா பாவ தொடர்புன்னு சொல்லுவோம் சார். இது கிரகம், இது நட்சத்திரம், உபநட்சத்திரம். இதுக்கு பேர் பாவ தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். புதனுக்குன்னு பார்க்கும்போது கிரக தொடர்புன்னு சொல்லலாம். இதை வந்து கிரக தொடர்புன்னு சொல்லலாம், பாவ தொடர்புன்னு சொல்லலாம். நீ புதனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு கிரக தொடர்புன்னு பேரு. இந்த பாவங்களை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது பாவ தொடர்புன்னு பேர் ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுறோம் நம்ம. இந்த இந்த ஏரியாவுக்கு பேர் சம்பவம்னு பேர் சார். இந்த ஏரியாவுக்கு பேர் தீர்மானித்தல்னு பேர். சம்பவம், இது தீர்மானித்தல், அல்லது இது முதல் பகுதின்னு சொல்லுவோம். இது இரண்டாவது பகுதி நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், உபநட்சத்திரம் சாதக பாதகத்தை காட்டும், தீர்மானிக்கும். இந்த விஷயம் நடக்கணுமா நடக்காதான் தீர்மானிக்கும். இது முதல் பகுதி, இது இரண்டாவது பகுதி. முதல் பகுதியில் வருவது இரண்டாவது பகுதியில் வருமா வராதுங்கிறது இதுதான் டிசைட் பண்ணும் ஓகேங்களா? இப்போதைக்கு இதை எழுதிங்க, அப்புறம் போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது நட்சத்திரம் உபநட்சத்திரம். ரொம்ப புரியலன்னா இது பேர் மேட்டர்னு எடுத்துக்கலாம். ஆங்கிலத்தில் இது பேர் மேட்டர், இது பேர் டிசைடர். இது மேட்டர், இது டிசைடர் ஓகேங்களா? இது மேட்டர், இது டிசைடர்னு சொல்லிடும். அப்படின்னா என்ன ஆச்சுன்னா நட்சத்திரம் காட்டியது சம்பவம், இந்த சம்பவம் தொடர்ந்து நடைபெறுமா நடைபெறாதா என்பதை உபநட்சத்திரம் தீர்மானிக்கும். நட்சத்திரம் முதல் பகுதியை குறிக்கும், இந்த முதல் பகுதியில் நடந்த விஷயங்கள் இரண்டாவது பகுதிக்கு செல்லும் போது அது தொடருமா தொடராதா என்பதை உபநட்சத்திரம் தெரிவிக்கும் ஓகேங்களா? அதாவது ஸ்டார் மேட்டர் சப் டிசைடர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே விஷயத்துல இது ஸ்டார், இது சப், இது நட்சத்திரம்னா ஆங்கிலத்தில் ஸ்டார்னு சொல்லுவோம் சார். உபநட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் சப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம், அதனால் சப் அப்படின்னு சொல்லுவோம்.
தி ஸ்டார் இது சப் ஸ்டார் வந்து மேட்டர் சப் வந்து டிசைடர் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறது. இது பயன்படுத்தும் போது நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் தடுக்குதா இல்லையா என்பதை தெரிவிக்கும். இப்போ நட்சத்திரம் என்ன காமிக்குதுன்னா 1, 4, 7, 10 வீட்டை காமிக்குது. உபநட்சத்திரம் என்ன காமிக்குதுன்னா 1, 3, 7, 9 வீட்டை காமிக்குது. இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா சப்தம பாவங்கள் ஏதாவது இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க 1, 7 சப்தம பாவம் தானே, 1, 7 கெடுக்கக்கூடியது சார் 12, 6 கெடுக்கும். ஏன்னா 1, 7 வந்துட்டு பிறகு இது கெடுக்கக்கூடியது 6, 12 ஓகேங்களா. இப்போ 6, 12 இருக்கா இங்கே இல்லை. அதை விட ரொம்ப ஷார்ட்கட்டான என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 7 ஒத்தப்படையா ரெட்டப்படியா இங்க இருக்குது என்ன. அப்போ ஒற்றைப்படைக்கு ஒற்றைப்படை பாவம் நட்பாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம் இந்த 1, 7 அப்படியே எடுத்துங்க போட்டுக்கலாம். ஓகே சார். நட்சத்திரம் காட்டிய 1, 7 என்பது முதல் பகுதியிலையும் வேலை செய்யும், அப்படியே தொடர்ந்து ரெண்டாவது பகுதியிலையும் வேலை செய்யும் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து 4, 10 அப்படிங்கிறது ரெட்டப்படை, இங்கே இருக்கிறதுலாம் என்ன ஒத்தப்படை. அப்போ 4, 10 ஏதோ பிரச்சனை வரப்போகுது. சரி, 4, 10 கெடுக்கக்கூடிய பாவம் எது 3, 9. 3, 9 இங்க எங்கேயாவது இருக்கா? 4, 10 அப்படிங்கறது கெடுக்கக்கூடியது 3, 9. இந்த 3, 9 எங்கேயாவது இருக்கான்னு பாக்குறோம். 3, 9 வந்து இருக்கிறதால 4, 10 நம்ம கட் பண்ணிட்டு 3, 9 கொண்டாந்து இங்க போட்டுருவோம். ஏன்னா இந்த வீட்டுக்கு இது 12வது வீடு, இந்த வீட்டுக்கு இது 12வது வீடுங்கிறதால ஒரு பாவத்துக்கு 12வது வீடு என்பது உடனே துண்டிக்கும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கிறதால இங்க 4, 10 கெடுக்கக்கூடிய பாவம் 3, 9 இருக்கிறதால 4, 10 கட் பண்ணிட்டு 3, 9 கொண்டாந்து போட்டுரும் ஓகேங்களா. இங்க இருக்கிற எல்லா பாவமும் இங்க இருக்கிறதால இதை அப்படியே விட்டுடலாம். இங்க வேற எதனா ஏதாவது இருக்கான்னு பாவம் ஏற்கனவே 4, 10 கெட்டு போயிட்டதால அதை விட்டுட்டு 1, 7 தான் இங்க இருக்கிறதால இந்த 5 கொண்டாந்து அங்க போட்டுடலாம். ஓகே சார். அதாவது முதல்ல என்ன பண்றோம், நட்சத்திரம் உபநட்சத்திரம் ரெண்டா பிரிச்சுட்டு நட்சத்திரம் காட்டிய வீட்டை உபநட்சத்திரம் தடுக்குதா இல்லையா அப்படின்னு பாருங்க. ஒன்றும் புரியலையா தனித்தனியாக பாருங்க. 1வது வீட்டை கெடுக்கிற பாவம் எங்கேயாவது எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. முதல்ல 1வது வீட்டை கெடுக்கிற பாவம் ரெட்டப்படை பாவமாக தான் இருக்கும். இங்கே எல்லாமே ஒத்தப்படை பாவமாக இருக்கிறதால 1வது வீட்டை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கேன். 4வது வீட்டை கெடுக்கிற பாவம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 4வது வீட்டை கெடுக்கிற பாவம் எது சார்? 3 இருக்கு இல்லையா. அப்போ 4 கட் பண்ணிட்டு 3 கொண்டு வந்து இங்கே போடுங்க. 4க்கு 12வது இல்லையா 3. அதாவது ஒரு பாவத்துக்கு 12வது வீடு அந்த பாவத்தை கெடுக்க அப்படிங்கிறதுக்கான முதல்ல நட்சத்திரம் ஒத்தப்படையா இருந்து உபநட்சத்திரம் ரெட்டைப்படைய பாவமா இருந்தாவே அந்த நட்சத்திரம் காட்டிய வீடு கொஞ்சம் கலகலத்து தான் போகும், ஆதரவு தராது. நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் சேர்ந்து வேலை செய்யணும்னா நட்சத்திரம் காட்டிய வீடு எதுவோ அதே அணியில உபநட்சத்திரமும் இருக்கணும் ஓகேங்களா. நட்சத்திரம் என்பது முதல் பகுதி, ரெண்டாவது பகுதி நம்ம சொல்ற மாதிரி இங்க 4வது வீட்டை கெடுக்கிற 3 இருக்கிறதுல 4 விட்டுட்டு 3 கொண்டாந்து போடுறீங்க. 7வது வீடு ஒத்தப்படை, இங்க இருக்குது எல்லாம் ஒத்தப்படையா இருக்கிறதுல 7வது வீட்டு வீடு கொண்டாந்து போட்டுருக்கீங்க. 10வது வீடு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 10வது வீடு கெடுக்கிற 9 இருக்கு. அது மட்டும் இல்லாம நட்சத்திரம் காட்டிய 10வது வீடு ரெட்டப்படை பாவம், இங்க இருக்கிறதெல்லாம் ஒத்தப்படை பாவம் இருக்கிறதால இந்த 10வது வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணாது, சேராது. இது வந்து ஒத்து போவாது மாதிரி, காங்கிரஸ் பிஜேபி மாதிரி மாறி மாறி இருந்தா ஓகேவா. அந்த மாதிரி நான் பண்ணிடுறேன் சார். இப்போ இதான் ரிசல்ட். இப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 1வது வீடு 1, 3, 7, 9 தொடர்பு கொள்கிறது. 3வது வீடு இருக்கு இல்லையா, இந்த 3வது வீடும் 1, 3, 7, 9 தொடர்பு கொள்கிறது. அதுக்கப்புறம் 7வது வீடு இருக்கு இல்லையா, 7வது வீடு 1, 3, 7, 9 தொடர்பு கொள்கிறது. 9வது வீடு 9வது வீடும் 1, 3, 7, 9 தொடர்பு கொள்கிறது அப்படின்னு சொல்றோம் சார். இப்ப தொடர்பு அப்படின்னா என்ன சொல்றோம் பாருங்களேன், ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை நோக்கி போறதுதான் தொடர்பு கொள்ளுதுன்னு சொல்றோம். என்னுடைய பையன் வந்து 10th பாத்தீங்கன்னா 497 மார்க், 500 மார்க், 3 மார்க் மட்டும் ஏதோ வாத்தியாருக்கு கோபம் வச்சு கொடுத்து அதனால திருத்தும் போது சரியா போடாம போயிட்டார். பிளஸ் டூல பாத்தீங்கன்னா 503 மார்க். என்ன சார் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து தெருவில் வந்து ஒரு பையன் வந்தான், அவனோட போய் சேர்ந்ததால மார்க் வந்து வெறும் 4 மார்க் தான் அதிகமாக எடுத்திருக்கான்.
என்ன சார், டென்த்து படிக்கும்போது ஒழுங்காக போனவன் ப்ளஸ் டூ போகும்போது வேற ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்தால அந்த ஸ்கூலில் அவன் சேர்ந்த பசங்களோட நடவடிக்கைகள் சேர்க்க சரியில்லை. சேர்க்க சரியில்லைங்கிறதுல என்ன ஆச்சுன்னா அவனை மாறி இவன் மாறிட்டான். அதனால என்ன ஆச்சு, வெறும் 4 மார்க்கு தான் அதிகமாக எடுக்கணுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் வாத்தியாருங்க என்ன சொல்கிறாங்க, அவன் எடுத்தது ரொம்ப கம்மியான மார்க்குங்க, நமக்கு படி தெரியாதுங்கிறதுல நம்ம கிட்ட கூடாது சார், 4 மார்க் தான் அதிகமாக எடுத்துருக்கேன் அப்படின்றான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 1200 to 503 மார்க் ஃபெயில் ஆகிட்டான். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது தொடர்பு சரியில்லை. அதாவது அவனுக்கு சாதகமான அவனை மாதிரி படிக்கிற பையனோட போய் சேர்ந்து தானே என்ன ஆயிருக்குன்னா இவனும் படிச்சிருப்பான், அவனுடைய எண்ணங்களை நம்ம உள்வாங்கிருப்போம். புரியுதா சார், தொடர்பு அப்படிங்கிறது என்ன சார், ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய வீட்டுக்கு சாதகமாக இருந்தால் தன்னுடைய பாவ பலனை டெவலப் பண்ணும். இப்போ 1வது வீடு எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளும், தொடர்புனா இந்த மாதிரி 6 மார்க் போட்டுக்கலாம் சார், இந்த பாவத்தை நோக்கி அந்த பாவம் போகுது அப்படின்னு அர்த்தம் சார். இது இப்போ 1வது வீடு 1, 3, 7, 9ங்கிறதால இது என்ன பலன்னா 1வது வீடு 1, 3, 7, 9வது பாவத்தை நோக்கி செல்கிறது, தொடர்பு கொள்கிறது. இப்படி தொடர்பு கொள்ளும் போது இது 1வது வீட்டுக்கு சாதகமா பாதகமா? சாதகமானது. 1வது வீட்டுக்கு எடுக்கிற பாவம் 4, 8, 12. முதல்ல ரெட்டப்பட பாவம், 1வது வீட்டுக்கு எடுக்கிற பாவம் முதல்ல ரெட்டப்பட பாவம்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த ரெட்டப்படை பாவத்துல அதிகமாக கெடுக்கக்கூடியது 4, 8, 12, அதுலேயும் அதிகமாக கெடுக்கக்கூடியது 8, 12. அப்போ இந்த 1வது வீடு தனக்கு சாதகமான பாவங்களை தொடர்பு கொள்கிறது. சரி, தொடர்பு கொள்ளுது சார், நாங்கள் எப்படி சார் பலன் சொல்றது? இன்னும் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டையே விடலையா சார் அப்படின்னா இது 1வது வீட்டுக்கு சாதகம்னா 1வது வீட்டோட காரகத்தை பார்ப்போம் சார். 1வது வீட்டோட காரகம் என்ன, தலைன்னு சொல்றோம் இல்லையா, அப்போ இவருக்கு தலைவலி வராது, தலையில் அடிபடாது. மூளையும் சொல்றோம் இல்லையா, அடுத்தது இவருக்கு பெராலிஸ் வராது. பெராலிஸ் வராதுன்னா என்ன அர்த்தம் சார், மூளையில பிரச்சனை வராது. மூளையில பிரச்சனை வந்தா தானே பெராலிஸ் வராதுன்னு அர்த்தம். மூளை சம்பந்தமான வகையில பிரச்சனை இல்லை. அவர் சொல்ற மாதிரி 3வது பாவத்துக்கு ரத்த ஓட்டம் படிப்போம். 3வது பாவம் லக்ன பாவம் 3வது தொடர்புன்றதுல மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டங்கள், நரம்பு மண்டலங்கள் இதெல்லாம் நல்லா உறுதியா இருக்கு. அப்போ இது லக்ன பாவம் வந்து 1, 3, 7 போது தொடர்பு கொள்றதால தலை மூளை சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை இல்லை. இதே லக்ன பாவம் 8, 12 தொடர்பு கொள்றதுன்னு வச்சுக்கல, தலையில் அடிபடுறது, தலைவலி அப்பப்பு வர்றது, இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. மூளை கெட்டு போதல், பெராலிஸ் வருதல், மயக்கம் அடைதல், இந்த மாதிரி விஷயம்லாம் அடிக்கடி நடக்கும் இல்லை. இப்போ இந்த ஏரியா தலை மூளை அப்புறம் என்ன சார் எழுதியிருக்கோம், தனித்தன்மையா? தனித்தன்மை இவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குமானா, தனித்தன்மை இருக்கும். சரி, இவருடைய குணம் சாஃப்டா இருப்பார் ஹார்டா இருப்பார்? எப்படி சாஃப்டா இருப்பாருன்றீங்க? அப்போ நம்ம என்ன பண்றாங்க, குணம் அப்படின்றத 1வது வீடு சொல்றோம். இந்த 1வது வீடு வந்து 1, 3, 7, 9ங்கிறதால இப்போ இவருக்கு குணம் வந்து சாஃப்டான குணம். சரி, உடல்வாகு பருத்த உடல்வாக ஒல்லியான உள்ள உடல்வாக பாவம். ஏன் அப்படின்னா பருத்தங்கிறது எந்த பாவம் சார், 4வது வீடு தான் பருத்த, திடமான கனமான இது 4வது பாவம். வளைக்கக்கூடிய மென்மையான சுருங்கக்கூடிய அப்படிங்கிறது 3வது பாவம். அப்ப லக்ன பாவம் 3வது வீடு தொடர்பு கொடுத்தல, இந்த வெறும் லக்ன பாவத்தை நம்ம சொல்லக்கூடிய காரணம் உடல்வாகுங்கிறது ஒண்ணு மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அந்த லக்ன பாவம் எந்த பாவத்தையும் தொடர்பு கொள்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல்வாக அவங்களுக்கு அமையும். இதே லக்ன பாவம் 8, 12 தொடர்பு கொண்டா உடல்வாக சரியான உடல்வாக அமையாது, ஆளை பார்த்தோன்னே பயப்படுற மாதிரி இருக்கும். சவர பாக்குறீங்க தெரியாது, யாரா இருக்கலாம் லக்ன பாவம் ஒற்றைப்படைய பாவம் தொடர்பு கொள்கிறதோ அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 60-70 வயசுன்னு சொல்லுவாங்க, 70 வயசுன்னு சொல்லுவாங்க, பார்த்தா ஒரு 60, 62, 61 மாதிரி தான் தெரியும். ஏன்னா அந்த பாடியை வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவங்கிறது மூளையை குறிக்கத்தால நீங்கள் எப்போதுமே மனசு சந்தோஷமாகவும் பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு ஒரு ஆத்மாத்மா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்புற நோய்கள் வராது.
எப்ப நமக்கு உடம்பு படபடப்பு அடையுதோ, எப்ப டென்ஷன் வருதோ, எப்ப கோபம் வருதோ, எப்ப நம்ம தோத்து போறோமோ, விரக்தி மனப்பான் வருதோ, எப்ப நொந்து போறோமோ, இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளே அறியாம ஒரு பேடு விஷயங்கள் உடம்புல சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஹார்மோனா ஏதோ ஒண்ணு, அது ஒரு பிரச்சனை வந்துடும். எப்பவுமே சோகமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து முகத்துல தெரிய ஆரம்பிச்சு. ஓகே சார், அதனால அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சார். நல்லா முகம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒண்ணு இல்ல, உடம்புல ஹீமோகுளோபின் கம்மியா போச்சுன்னா எவ்வளவு கலரா இருந்தாலும் பிளாக் ஆயிடும் சார் முகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? லக்ன பாவங்கிறது உடம்போட தோற்றத்தை சொல்லக்கூடிய சார். உடம்புல ஒரு பிரச்சனைனா அந்த தோற்றம் வந்து சரியா இருக்காது, சோர்வா இருக்கும், கலகலப்பா இருக்க மாட்டாங்க, சோகமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் சார். ஓகேங்களா? அதே மாதிரி கட்டைப்படை ஒற்றைப்படை பாவம் வரும்போது இந்த லக்னத்துக்கு சாதகமா இருக்கிறதால அவங்களுக்கு இந்த ஆயுள் ஆரோக்கியம் அனுபவிக்கக்கூடிய தன்மை, அனுபவிக்கக்கூடிய தன்மை என்ன சார்? கொஞ்சம் ஓகே சார். இது நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புகிறதோ அவங்க அனுபவிக்க பிறந்தவர்கள், நல்ல என்ஜாயபிளாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இரட்டைப்படை பாவம் தொடர்புறவங்க அவங்க இது உங்களுக்கு அக வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அகம் இவருடைய சிந்தனைகள் எல்லாம் அகம் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். இரட்டைப்படை பாவம் புறம் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். இரட்டைப்படை பாவம் அந்த உதாரணத்துக்கு ரெண்டு, இந்த நாலு ரூல் தான் சார். லக்ன பாவம் 2, 4, 6, 10 அப்படின்னா ஜாதகருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த ஏரியாவில் இருந்து வருதுன்னா இந்த ஏரியாவிலேருந்து வருது. சத்திரியர்கள் கேரக்டராக இருப்பாங்க. லக்னபாவம் 2, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது நல்ல வீரம் பொருந்திய நபராக இருப்பாங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க, விட்டு கொடுக்குற மனப்பான்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? சாஃப்டாக ஹேண்டில் பண்ண முடியாது அவங்கள, எதுக்கும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் ஹார்ட் ஒர்க்கு அனுபவிக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் சொல்றது புரிதா பாருங்க சார். இந்த நாலு கம்யூனிட்டியில் அனுபவிக்கக்கூடிய லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி எது சொல்லுங்க பாலாம். லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி சார் 3, 7, 11 அப்புறம் சார் அதுக்கு அடுத்த நிலையில வர சார் 1, 5, 1, 5, 9 தான். இவங்க எந்த 99 போக மாட்டாங்க, பிரச்சனைகள் வந்தா லேசா நறிவிடுவாங்க. எந்த பிரச்சனையும் யாரும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது கவனிச்சுட்டு அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஒம்பு தும்புக்கே போவாது குழந்தைங்க. என்ன சார் இந்த 1, 5, 9 பிராமணர்கள்னு சொல்றோம் இல்லையா, எந்த ஒம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க, வேலை கூட பார்க்க மாட்டாங்க. தூரத்துலேருந்து பார்ப்பாங்க சார், மாடியிலேருந்து பார்ப்பாங்க. சண்டை போடுற வந்து இவங்க அடிக்க மாட்டாங்கிற ஒரு ஒரு கேரண்டியோடு இருக்கிற இடத்துல பார்ப்பாங்க. சண்டை நடக்கும் போது பார்த்தீங்கன்னா நெருக்கத்தில் சண்டை போடுற ஆட்கள் வந்து இது ரெண்டு குரூப்பு தான் இருக்கும். அடி கொடுக்குறனா இருப்போம், அடி வாங்குறனா இருப்பான். ஓகே சார், அப்போ இது ரெண்டுமே சண்டை இருக்கும். ஒரு போர்க்கு ஒரு போர்க்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைக்கு மேலே இல்லை தேருக்கு மேலே இருக்கிறவன் இவனாக இருப்பான், காலாட்படையில் இருக்கிறவன் இவனாக இருப்பான். மன வலிமை எப்பவுமே இவங்க ரெண்டு கம்யூனிட்டி தான் சார், இந்த கம்யூனிட்டி தான் அதிகமாக இருக்கும் சார். ஆமாம் சார், எப்போதுமே இல்லை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்கு. கர்ணன் வந்து வித்தை கற்றுக்கிறதுக்காக பரசுராமர்கிட்ட போவார். ஒரு குலவி வந்து ஒரு கிருஷ்ணர் குலவ வேஷம் போட்டு வந்து என்ன பண்ணுவார், கர்ணனுடைய தொடையை பொழந்துக்கிட்டு இன்னொரு வழியாக வெளியில் வந்துவார். அப்போ ரத்தம் வந்து அப்படியே போவோம், அந்த ரத்தத்தோட ஸ்மெல்ல கண்டு பரசுராமர் முடிச்சிருவார். அவர் கேட்டால் தான் தெரியும். அவர் என்ன சூழல் எதுக்கான், ஒரு பிராமணனா இருந்தால் இந்த அளவு நீ தாங்கி இருக்கணும்,
அவன் வந்து தூக்கத்தை கெடுக்காம அவன் தாங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு பிராமணனா இருந்தா இந்த வழியை நீ தாங்கிருக்க மாட்டேன். அப்ப நீ யார்? நீ ஒரு சத்திரியனா இருக்கணும், இல்லைன்னா சூத்திரனா இருக்குன்னு சொல்றாரு. சத்திரியனா இருந்தாதான் அந்த வழியை தாங்க முடியும், இல்லை சூத்திரனா இருந்தா தான் அந்த வழியை தாங்க முடியும். ஒரு பிராமணா இருந்தா அவனால தாங்கிருக்கே முடியாது. ஏன்னா பிராமணருக்கு ஒரு வழியை தாங்கக்கூடிய திறமை இல்லை. அது வேற பிரச்சனை இருக்கு. அதனால இது எதுக்கு சொல்லுவாருன்னா, இது ஒரு இது கருத்து என்ன சொல்லுவதுன்னா, பிராமணர்கள் என்பது மென்மையானவர்கள். பிராமணர் நான் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலை வெட்டி செய்யாதவங்கள, சாஃப்டா இருக்கிறவங்க, ஆலோசனை சொல்றவங்கள, உடல் திறனை பயன்படுத்தாதவங்க, உடல் வலிமையை பயன்படுத்தாதவங்க. சாஃப்ட் ஒர்க்கா பண்றாங்க இல்லையா, அக்கௌண்ட்ஸ், ஆலோசனை கூறுதல், ஜோசியம் பார்த்து புரோகிதம் பண்றது, புழுக்கத்தை தவிர வேற எத்தனையோ எந்த வேலை செஞ்சும் அவருக்கு வேறு வராது. குழுக்குமா இருந்தா மட்டும்தான் வேறு வருமா வெளியே, இந்த வேலையை செய்தால வேறு வேறு வராதுன்னு சொல்றாரு. சொல்ற மாதிரி இருக்காது. அதனால அவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த தசை பகுதிகள் வந்து இறுக்கம் குறைவா இருக்கும். ஓகேங்களா? அந்த தசை பகுதியில் இறுக்கம் கம்மியா அதிகமா இருக்கும் போது அவங்களுக்கு வலியை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வரும். ஓகேங்களா? அந்த வகையில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சாஃப்ட் ரேங்க்னு சொல்லலாம், இவங்க ஹார்ட் ரேங்க்னு சொல்லலாம். இதை வைத்து நம்ம என்ன பண்றோம், லக்ன பாவம் யார் யாருக்குன்னா ஒற்றைப்படை பாவம் தொடர்புள்ளதோ அவங்க மூளை உணரக்கூடிய செய்தி, உணரக்கூடிய வலி, சந்தோஷம், இது எல்லாம் வந்து சாஃப்டாவே இருக்கும் சார். ஆக்சுவலா ஒரு சின்ன விஷயம் சொல்ற பாருங்களேன், நல்ல மேம்பட்ட மனிதர் அவரை கூப்பிட்டு நீங்க போடான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உன்னை கூப்பிட்ட போட அப்படின்னு சொன்னாரு சார். தனியா பிரிச்சு பாக்கணும்னா, லக்ன பாவம் ஒன்னாவது விட்டு தொடர்பு கொள்ளும் போது எப்போதுமே அவங்க சுய கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மூணாவது பயணங்கள், தகவல் தொடர்புகள், இடமாற்றங்கள், செய்தி பரிமாற்றங்கள், இது சம்பந்தமான விஷயத்துல ஒரு தனித்தன்மை இருக்கும். ஏழாவது எல்லாருக்கிட்டையும் நல்ல பழகக்கூடிய தன்மையை பெற்றிருப்பாங்க. மக்கள் தொடர்பு அதிகமா இருக்கும், பொதுஜன சிந்தனை அதிகமா இருக்கும், பொது நலன் அதிகமா இருக்கும். நிறைய பேர் நட்பு வட்டாரத்தில் அழைச்சிட்டு வந்துருவாங்க. சமூகத்தோட இணங்கி பழகக்கூடிய நபரா இருப்பாங்க. சமூகம் எப்படியோ அந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஓட்டத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், லக்ன பாவம் ஏழு தொடர்பு கொள்றோம், ஒருத்தன் அழைச்சிட்டு போறீங்க, நாலு பேர் போறாங்க. அது லக்ன பாவம் ஏழு தொடர்பு சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் காமனா ஒன்று சொல்லி விடுங்க அப்படின்னு. அந்த காமன் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க சார், லக்ன பாவம் ஏழு தொடர்பு கொள்றோம், எல்லாருக்கும் என்ன அதை கொடுங்க அப்படிங்கிறது. லக்ன பாவம் ஆறு தொடர்பு கொள்ற என்ன பண்ணுவோம்னா, காலையில பரோட்டா இருக்கான்னு, காலையில பரோட்டா என்ன சார், இட்லி சாம்பார் வடை ஊத்தாப்பம் ஆனியன் ஊத்தாப்பம் எவ்வளோ லிஸ்ட் சொன்ன போற கூட, அதுக்கப்புறம் எதனா சப்பாத்தி இருக்கா, சப்பாத்தி வித்தியாசமான ஜோடினா என்ன அர்த்தம் சார், இந்த பேனாவுக்கு இந்த மூடி ஜோடியா இருக்கணும்னா, இந்த பேனாவில் இருக்கிற காடியில இந்த மூடி போய் உட்காரணும், அப்பதான் இந்த ஜோடி ஆக முடியும். இல்லைன்னா முடியாது. அதே மாதிரி இந்த லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் ஏழாவது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்த நபர்கள் மற்றவர்களோட இணங்கி செல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். அட்ஜஸ்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஆறுனா என்ன, அட்ஜஸ்டபிள் இல்லை, அது பகிர்ந்து கொள்ளக்கூடிய சிந்தனை அதிகமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்பது, ஒன்பது என்ன, தெய்வ வழிபாடு சார்ந்து சார்ஜாக எடுத்தாங்க அப்படியா. ஒன்பதாவது தெய்வீகம், நீண்ட தூர பயணங்கள், ஆராய்ச்சி, தெய்வ நம்பிக்கை, இது சம்பந்தமான விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர். அதாவது லக்ன பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ சம்பந்தமான சிந்தனை ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கு சார். நீங்க என்ன எதை பத்தி சிந்திக்கிறீர்களோ அது சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி கிடைக்க ஆரம்பிக்கும் போது அது சம்பந்தமான விஷயத்துல ஒருத்தர் நிபுணர் ஆவார். உதாரணத்துக்கு லக்ன பாவம் மூணு தொடர்பு போட்டால், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தால் அவர் மற்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியரை விட சுயமாக சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். நம்ம லக்ன பாவத்துக்கு சுய அறிவுன்னு ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா. லக்ன பாவம் மூணாவது விட்டு தொடர்பு கொண்டவர் ஒரு எழுத்தாளராக இருந்தால் மற்றவங்க எழுதுகிற எழுத்துக்கும் இவர் எழுதுகிற எழுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். லக்ன பாவம் ஐந்தாவது விட்டு தொடர்பு கொண்டால் ஒரு நடிகராக இருந்தார்னா மற்றவர்கள் நடிக்கிற நடிப்புக்கும் இவர் நடிக்கிற நடிப்புக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? அந்த தனித்தன்மை
இவர் இவருடைய பாணி தனியா இருக்கு அப்படின்ற மாதிரி. லக்ன பாவம் பத்தாவது விட்டு தொடர்பு கொண்டா ஒரு பெரிய பதவியில் இருந்தாங்கன்னா, அந்த பதவிங்கிறது பத்தாவது பாவம் தான், ஆனால் லக்ன பாவம் பத்தாவது விட்டு தொடர்பு கொள்ளும் போது அந்த பெரிய பதவியில் இருக்கும்போது அந்த பதவியை கையாளக்கூடிய திறமை உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். அந்த தனித்தன்மை தன்னுடைய பதவிக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணுவார். உதாரணத்துக்கு சேஷன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, தேர்தல் அதிகாரியா, அவர் வந்த பிறகு தான் தேர்தல் கமிஷன் அப்படிங்கிற விஷயத்துல என்னென்ன அது வந்து தேர்தல் கமிஷனுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தில் அவர் அதுக்கப்புறம் வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் நிறைய சட்டங்கள் அது வழியாக வந்தது. அப்போ இதுதான் தனித்தன்மைங்கிறது தான் சார், தனித்தன்மை நான் ஒருத்தர் மாதிரி பண்ணாமல் வித்தியாசமாக பண்ணுறது, இது லக்ன பாவத்தை தான் தெரிஞ்சிக்க முடியும் சார். ஓகே சார், அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஜாதகருடைய ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்? அனுபவிக்க யோகம் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா சார்? எதை அனுபவிக்கிற யோகம் அதிகமா இருக்கு? மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மை அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா சார்? கம்மியா இருக்கு. நிர்வாகத்திறன் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா சார்? கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா, இவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டா பண்ணுவாரா பண்ண மாட்டாரா சார்? அதாவது ரொம்ப அதிகாரத்தை யூஸ் பண்ணக்கூடிய வேலைலாம் பண்ண மாட்டார். யாருக்கிட்ட வேலையை கொடுக்கணும்னா இவர்கிட்ட வேலை கொடுத்தா தான் கரெக்டா பண்ணுவார். பாத்தீங்களா, 2, 4, 6, 10 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது எப்போதுமே சார் நல்லவங்க வந்து வல்லவங்களா இருக்க மாட்டாங்க, சொல்றது கரெக்டா சார்? நல்லவர்கள் என்பவர்கள் நல்லவர்களா இருக்க மாட்டாங்க, செலுத்த மாட்டாங்க, முடியாது. இந்த ஒற்றைப்படைய பாவத்துக்கு அது ஒரு மைனஸ் பாயிண்ட். ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனையில யார் யாரெல்லாம் சிக்காம இருக்குன்னு அவனுக்கு அனுபவிக்கிற யோகம் இருக்கு. எதாவது கிடைக்கணுமோ அது ரிஸ்க் இல்லாமல் இருப்பான். ஓகேங்களா, அந்த மாதிரி சார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய இருக்கு. இந்த லக்ன பாவத்தை பத்தி பேசிட்டே இருந்தா இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம். உங்களுக்கு புரியறதுக்கு லக்ன பாவம் என்பது பாடி லாங்குவேஜ், என்ஜாய்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், அவர் எந்தெந்த விஷயத்துல திறமை இருக்கு, இந்த மாதிரி விஷயத்துலாம் நம்ம லக்ன பாவத்தை பார்த்துக்கலாம் சார். உதாரணத்துக்கு ஜாதகத்துல 3வது வீடோ 7வது வீடோ 9வது வீடோ கெட்டு போயிருந்தா லக்ன பாவம் அந்த பாவத்தை தொடர்பு கொள்றதால அந்த பாவங்களுடைய கெடுபலன் குறையும் சார். 3வது வீடோட காரணம் என்ன சார்? தகவல் தொடர்பு, பயணங்கள், இடமாற்றங்கள், இதெல்லாம் வந்து 3வது பாவத்திட காரணம். பயணத்தின் மூலமா நிறைய பணம் சம்பாதிப்பாரா? சம்பாதிக்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு பயணத்தை மேற்கொள்வதன் மூலமாக நிறைய பொருளாதார முன்னேற்றம் கிடைக்காது. பயணத்தின் போது வலி வேதனை அதிகமா இருக்குமா? பயணத்தின் போது வலி வேதனை அதிகமா இருக்கு. எப்படி இருக்காதுன்றீங்க? 8-12 வரல. பயணம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கிற பயணமா, அல்லது எப்போ வீட்டு போவோம் பயணத்தை சலிச்சுக்கிட்டு போற மாதிரி பயணமா இருக்குமா சார்? பயணத்தை ரசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பயணமா இருக்கும். இதே 3வது வீடு வந்து 8-12 தொடர்பு கொண்டா 100 தடவை ரிசர்வேஷன் பண்ணாங்கன்னா 80 தடவை கேன்சல் ஆகிடும், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காது. ட்ரெயின் டிக்கெட் கிடைச்சாலும் லோயர் பர்த்தே கிடைச்சாலும் அங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசு பெரியவர் வந்துடுவார், தம்பி மேலே போய் படுத்துக்கிறியா அப்படின்வார். ஓகே சார், சரி மேலே போய் படுத்துட்ட பிறகு 10 நிமிஷத்துக்கு ஒன் டைம் விரும்பிக்கிட்டே இருப்பார். அப்போ என்ன ஆகும், அந்த பயணம் என்பதே ஒரு ரசிக்கிற மாதிரியே இருக்க தூக்கத்தை கெடுத்துட்டே இருப்பார். பெரியவருக்கு திட்டவும் முடியாது. ஏன்னா அந்த 3வது வீடு கெட்டு போச்சு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயணங்கள் வந்து நமக்கு உதாரணத்துக்கு சொல்றோம் சார், இது அந்த பயணம் வந்து தடையா இருக்குங்கிறது. பஸ்ஸில் போனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஸ்டாண்டிங் தான், எப்பவுமே ஒரு சீட்டு காலியாக இருக்குன்னு போனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்த வாந்தி எடுத்து வச்சிருப்பான். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அது 8-12 இந்த 3வது பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ இதை செயல்படுத்த முடியாத போகும். அதே மாதிரி 3வது பாவம் 8-12 தொடர்பு கொண்டு அந்த காரகத்தை பாருங்களேன், காது, கைகள், கைகள்னு சொல்லியாச்சு. இதை வச்சு எப்படி நம்ம எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது பாவம் யார் யாருக்கெல்லாம் 8-12 தொடர்பு கொள்ளும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கையில் பிரச்சனை வந்துடும், இல்லை கையெழுத்து சரியிருக்காது. சில பேர் கையெழுத்து பார்த்தீங்கன்னா எழுதும்போது பார்த்தீங்கன்னா வட்ட வட்டமாக போடுவாங்க, எல்லாம் ஒரே வார்த்தை மாதிரி தான் தெரியும்.
சில பேர் அட்ரஸ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சென்னைங்கிறது கிரி 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 போடுவாங்க. ஆக்சுவலா இது என்ன எழுதுறீங்க சார் அட்ரஸ் வாரி எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் சார். மூணாவது எட்டு பண்ணுனா ஜாதகரை பற்றி தவறான செய்தி தான் போகும். தவறான செய்திங்கிறது இல்ல, அவர் பற்றி வெளியில வரக்கூடிய செய்தி வந்து நல்ல செய்தியா இருக்க. இதே மூணாவது வீடு நல்லா இருந்தா ஒற்றைப்படையை பார்த்தா அவரை பற்றின செய்தி, ஒரு பொண்ணு கொடுக்க போறோம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை போயிட்டு விசாரிக்க போனோம். இந்த மூணாவது வீடு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்ட ஒரு ஜாதகர் இருக்காருன்னா அவரை பற்றி விசாரிக்க போறோம்னா, சார் பையன் எப்படி சார் அப்படின்னு ஒரு கடையில போய் விசாரிக்க போறோம். பையன் யார் சார் அவங்க பையன்? அவன் வரத்து போறதும் தெரியாது சார், காலையில அஞ்சு மணிக்கு போறான், நைட்டு 11 மணிக்கு வரான், வரும்போதே ஆடிக்கிட்டு வரான், குடிக்கிறானா நான் தெரியாது. யாருக்கிட்டும் பேச மாட்டான், அவன் என்ன பண்றான் எது பண்றான் தெரியாது, வேலைக்கு போறானா என்னன்னு தெரியாது, 5 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு வரான், ஞாயிற்றுக்கிழமையும் போறான். அவன் நடந்து போகும்போது பின்னாடி புகை வருது என்னன்னு தெரியல. என்ன இதெல்லாம் அவரை பற்றி செய்தி சொல்றது. இது எவ்வளவு ஒற்றைப்படையை பாருங்க, பையங்க 9 மணிக்கு போறான், வீட்டுக்கு வரான், என்ன பண்ணானே தெரியாது, நல்ல ஒழுக்கமா தாராளம்.